பாடம் தருமொழியோ எல்லாதம் தருமிசையோ நாம் வாழ்வு பெறும் பலியோ பலிப்பீடம் வரும் பொறுவோ பொது பாடம் தருமொழியோ எல்லாதம் தருமிசையோ நாம் வாழ்வு பெறும் பலியோ சிறு குழந்தையை வர விடுங்கள் பல இன்னல்கள் நான் தீர்ப்பேன் சிறு குழந்தையை வர விடுங்கள் பல இன்னல்கள் நான் தீர்ப்பேன் உந்தன் ஆசைகள் நான் அறுப்பேன் புது உலகம் நான் அமைப்பேன் பலிப்பீடம் வரும் குருவோ புது பாடம் தருமொழியோ நல்லாதம் தருமிசையோ நாம் வாழ்வு பெறும் பலியோ தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே பிரியமான பிள்ளைகளே புனித பதுவை அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே இந்த காலை வேளையிலே இவனுடைய சன்னிதானத்தில் ஒன்று கூடி ஒரே குடும்பமாக இறைவனை போற்றி புகழவும் அவரது துதி பாடவும் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் உயிர்த்த இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு வரவேற்று நிற்கின்றேன். இன்றைய வாசகங்களினூடாக தந்தை மகனை வெளிப்படுத்துவதிலும் மகன் தந்தையை வெளிப்படுத்துவதிலும் இதனூடாக உலகம் அனைத்தும் அவரது மாட்சியையும் மகிமையும் பெற்று மகிழவும் இன்றைய வாசகங்கள் அதை உறுதிப்படுத்தி நிற்கின்றன. இன்னும் சில நாட்களில் தூயாவியின் வருகை பெருவிழாவை சிறப்பாக கொண்டாட ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே ஆவியினுடைய வழிநடத்தல் நமக்கு நிச்சயம் தேவை. யார் ஆவியினுடைய வழிநடத்துக்கு உட்பட்டவர்களாக சேவிக்கிறார்களோ அவர்களே இறைவனால் மாட்சிப்படுத்தப்படுவார்கள். அவர்களைத்தான் இறைவன் மாட்சிப்படுத்துவார். இதை உணர்ந்து நாம் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ தூய ஆவியானவருடைய வழிநடத்துக்கு உட்பட்டவர்களாக சேவிக்க வரங்கேட்டுகின்ற திருப்பலியிலேயும் என்றாடும் தூய மரணிகளை நாம் தகுதியுடன் கொண்டாட உம்மை தகுதியாக்கும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, வரவிருக்கும் தூய் ஆவியார் எங்களிடத்தில் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவரது மாட்சியின் கோவிலாக மாறும் தகுதி வர அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் திருமகனுமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கின்றேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், 20:17-27 திருவசனங்கள். அந்நாட்களில் பவுல் மிலோத்துவிலிருந்து எபேசுக்கு ஆளனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது, நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளினால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போதும் தூய் ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கின்றேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய் ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகின்றார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கையோட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவராவது அழிவுக்கும் நான் பொறுப்பளியல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளின் திட்டமெதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள் என்று சொல்லவும். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். கடவுளே உம்முரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே நீர் நல்லவர், எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள், நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பி நின்று விடுதலை தர வல்லவர். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்துள்ள Hallelujah, Hallelujah,
Alleluia, 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 Alleluia. உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர் யோவானுடைய தூயன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்திலே சுவானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே நேரம் வந்துவிட்டது, உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும், ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்விலையிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் முது பேரை வெளிப்படுத்தினேன். உமக்குரியவர்களாயிருந்து அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைப்பிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்தே வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகின்றேன். அவர்கள் உமக்குரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கின்றேன். இனி நான் உலையில் இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலையில் இருப்பார்கள், நான் உம்மிடம் வருகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான பிள்ளைகளே, இயேசு மூன்று விதமான மாட்சிமையை பற்றி இங்கு குறிப்பிட்டு பேசுவதை பார்க்கின்றோம். முதலாவதாக தந்தை தம் மகனுக்கு அளிக்கும் மாட்சி. இது ஏற்கனவே இறைமகன் இயேசு பிறப்பிற்கு முன்பாகவே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, மகன் தன் செயல்கள் மூலம் தன் தந்தைக்கு அளிக்கும் மாட்சி. மூன்றாவதாக, மக்களால் மகன் பெறும் மாட்சி. இந்த மூன்று மாட்சிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. உலகம் தோன்றுவதற்கு முன்பே தன்னை மாட்சிப்படுத்திய கடவுளுக்கு மகன் தன் செயல்கள் மூலம் மாட்சி தருகின்றார். இதனால் மக்களும் மகனுக்கு மாட்சி தருகின்றனர். தம் வாழ்விலும் நாம் நம் வாழ்விலும் நாம் நமது நல்ல செயல்களால் கடவுளை மாட்சிப்படுத்தும் போது நம்மோடு கூட வாழக்கூடிய சகோதர சகோதரிகளும் நம்மில் மகிழ்ந்து நம்மை மாட்சிப்படுத்த ஆரம்பிக்கின்றார்கள். 2009 ஒரிசாவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் கடுமையாக வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டனர். கிறிஸ்தவர்கள் தங்கள் தாய் மதமாக இருந்த இந்து மதத்துக்கு மீண்டும் வர இந்துத்துவ அடிப்படைவாதிகள் கட்டாயப்படுத்தப்பட்டனர்.
மருத்துவர்கள் சாகடிக்கப்பட்டனர் அவர்களின் உடைமைகளும் கொளுத்தப்பட்டன இப்படிப்பட்ட பின்னணியில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு கிறிஸ்தவ குடும்பத் தலைவர் தன் குடும்பத்தோடு இந்து மதத்துக்கு மதம் மாற கட்டாயப்படுத்தப்பட்டார் அவர் மறுத்துவிட்டார் கடும் கோபம் கொண்ட அடிப்படைவாதிகள் அவரது இடது கையை வெட்டினார்கள் இப்பொழுது என்ன சொல்லுகிறாய் மாறப்போகிறாயா இல்லையா என்று அவரை பார்த்து சீறினார்கள் அவரோ மீண்டும் மறுத்தார் அவரது வலது கையும் வெட்டப்பட்டது இந்த நிலையில் அவர் மதம் மாற வேண்டும் என்று மீண்டும் கட்டாயப்படுத்தினார்கள் அவரோ நீங்கள் என் கைகளை வெட்டினாலும் என் உயிரை எடுக்கலாம் நீங்கள் என் கைகளை வெட்டலாம் என் உயிரை எடுக்கலாம் என் நம்பிக்கையை மட்டும் என்னிடமிருந்து எடுக்க முடியாது என்று சொன்னார் இறுதியில் வன்முறையாளர்கள் அவரது உயிரை எடுத்தார்கள் இந்த குடும்ப தலைவரின் ஆழமான நம்பிக்கைக்கு காரணம் என்ன இயேசுவே நிலைவாழ்வுக்கான அருளை தரக்கூடியவர் என்ற நம்பிக்கைதானே அந்த அழியா வாழ்வை பெரும் பொருட்டு அழியக்கூடிய வாழ்வை துறப்பதில் பெரிய இழப்பு எதுவுமில்லை என்று எண்ணந்தான் அவரிடம் இருந்தது நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலைவாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளீர் கிறிஸ்து என்னை ஆட்சி செலுத்த அவரை நான் அனுமதிக்கின்றேனா என்று நம்மை நாம் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம் நாங்கள் தருகின்ற காணிக்கை இதயேற்றருள் தெய்வமே நாங்கள் தருகின்ற காணிக்கை நாங்கள் தருகின்ற காணிக்கை இதயேற்றருள் தெய்வமே நாங்கள் தருகின்ற காணிக்கை உலகம் நிலையென நினைந்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோ நிலையற்ற உலகம் நிலையென நினைந்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம் கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோ நாங்கள் தருகின்ற காணிக்கை இதயேற்றருள் தெய்வமே நாங்கள் தருகின்ற காணிக்கை அந்த சகோதரங்களே பிரியமான பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையமான திருப்பலி அந்த நல்ல தந்தையாம் உறவினுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையானித்த நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக் கொள்வாராக அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்குமே பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும் இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக
नंदी से कड़म उड़ल नीवल नंबिकवेमें मेलुम क्रिस्तुविन उड़लिलुम रत्तत्तिलुम पंगोलुम एंगलै तूयावियार ओन्रु सेर्क्क वेंडुम एन उम्मै ताल्मियुडन मन्राडुगिरोम आंडवरे उलयेंगुम परवि इरुक्कुम अदु तिरुअवै निनवुगुंदरलुम एंगल तिरुत्तंदै फ्रांसिस एंगलायर जोसेप्पु नियांडगै एनेयायर्गल एल्ला तिरुनिलैनराय अनवरोडुम तिरुअवै अन्बिल निरैवरच् सेयदरलुम मेलुम इतमुम सहोद सहोद अनेवरुमुमीदायन मरिया कणवरान जोसेप इलंगूदरान जोसेवासमद मरेमावट पागवल लोयलासियार एमद तिरतल पागवल पदवे अंदोनियारूदायवे पंगोलुम तुम तिरमन येसु क्रिस्तु वे वरमर उम्मीद इवर इवरोवन तूयावियारूप उ Amen. Amen.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி எனமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் மகிமை மிக்க மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கும் ஒழுந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறவுற்றங்களையும் பாராமல் மறுத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியொற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை பயந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உறுத்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற கிறிஸ்து. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பொறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளும். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சாயும் அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. ஞானம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. ஏ ஆஹா ஏ
நன்றிகூறி மன்றாடுவோமாக. அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம் தூயமர நிகழ்வுகளின் குடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. அன்பிலும் இறை சமாதானத்திலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. காவலாயுதித்த நீ பாவிகள் மக்காய் வேண்டுவீர். அண்டி வந்தோமையாதரி அற்புத அந்தோனி மாமுனி. பாதி காவலாயுதித்த நீ பாவிகள் மக்காய் வேண்டுவீர். அண்டி வந்தோமையாதரி அற்புத அந்தோனி மாமுனி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராயிருக்கத்தக்கதாக. தூய பதுவை அந்தோனியாரு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் புரிந்த அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் பாதுகாவலராகவும் மக்களுக்கு கொடையாக தந்தீரே. அவருடைய உதவிகளால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு ஏற்படும் துன்பங்களில் எல்லாம் உம்முடைய ஆதரவை கண்ணுணரவும் செய்தள்ளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பின் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. பாவி என்றித்தீகை போரும் பாவம் தீராதென்று போரும். பாவி என்றித்தீகை போரும் பாவம் தீராதென்று போரும். சுஸ்திரம் நாடியே ஓடியே சுஸ்திர கீதங்கள் பாடியே. பாது காவலாயுதித்த நீ பாவிகள் மக்காய் வேண்டுவீ. அண்டி வந்தோமையாதரி அற்புத அந்தோனி மாமுனி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.